வணக்கம். இந்த பதிவில் விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும், அதன் பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விளக்குக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கும் போது அது எப்படி வைக்க வேண்டும் என்று பார்த்தால், கிளாக் வைஸில் வைக்க வேண்டும். பத்தி வைப்பதென்றாலும் கிளாக் வைஸில் வைக்கணும். காலையில் விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அது காலை பிரம்ம முகத்தில் ஏற்றணும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை 4 மணிலிருந்து 6 மணி வரை ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உங்களுக்கு அனைத்துமே நன்மையில் முடியும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒழியும். அதே மாலையில் விளக்கு ஏற்றுவது என்றால் மாலை 5:30 முதல் 7 மணிக்குள் விளக்கு ஏற்ற வேண்டும். இதுபோல் மாலையில் விளக்கு ஏற்றினால் உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் அனைத்தும் நீங்கும். அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, கல்வி தடை, இது போன்று அனைத்து தடைகளும் நீங்கும். உங்களுக்கு அனைத்தும் கைகூடி வரும். விளக்கில் 1 முகம் வைத்து ஏற்றினால் நினைத்த காரியம் நிறைவேறும். 2 முகம் வைத்து ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். 3 முகம் வைத்து ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் வைத்து ஏற்றினால் ஐஸ்வர்யம் பெருகும். 5 முகம் வைத்து ஏற்றினால் சகல நன்மையும் ஏற்படும். விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் துன்பம் நீங்கும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் மற்றும் தோஷம் நீங்கும். வடக்கு பக்கம் வைத்து ஏற்றினால் திருமண தடை நீங்கும். இது போன்ற ஆன்மீக தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.